அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2021 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை பற்றின தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து ஒவ்வொரு வருடமும் அவங்க வந்து எக்ஸாமினேஷன்ஸ் குரூப் 1லேருந்து குரூப் 8 வரைக்கும் கால் ஃபார் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த கொரோனா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது தோய்வடைந்திருக்கு. இப்போதைக்கு எதுவும் கால் ஃபார் எதுவும் வரல. இருந்தாலும் இந்த கொரோனா பாதிப்புகள் கொஞ்சம் குறைய ஆரம்பித்ததுக்காக டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 எக்ஸாம்ஸு கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் எந்தெந்த போஸ்டிங் வரலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்கிற விஏஓ போஸ்ட், அது வந்து கால் ஃபார் வரலாம். பில் கலெக்டருக்கு வரலாம், ஃபீல்டு சர்வேயருக்கு வரலாம், டிராஃப்ட்ஸ்மேனுக்கு வரலாம், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வரலாம். இந்த மாதிரி பலவிதமான போஸ்டிங்க்கு இது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒவ்வொரு போஸ்ட்டை பொறுத்து அந்த குவாலிஃபிகேஷன் டிஃபர் ஆகும். சில சமயம் எஸ்எஸ்எல்சி அப்படின்னு சொல்கிற 10th பாஸ் பண்ணால் போதும், சிலதுக்கு வந்து +2 பாஸ் பண்ணால் போதும், சிலதுக்கு டிகிரி பாஸ் பண்ணால் போதும், சிலதுக்கு டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி பல விதமான கேட்டகரிஸ் குவாலிஃபிகேஷன் வந்து அந்தந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, இதுக்கு ஏஜ் லிமிட்டுன்னு இருக்குது. இந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18 இயர்ஸ்ன்னு இருக்கும். டிகிரியை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட், மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 21 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு அது வந்து மாறுபடும். மதிப்பெண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 200 கேள்விகள் இருக்கும். 200 கேள்விகளுக்கும் ஒரு கொஷனுக்கு 1.5 மார்க் வீதம், மொத்தமாக 300 மார்க், மேக்ஸிமம் மார்க் வந்து 300ன்னு இருக்கும். இங்கே நீங்கள் வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம எழுதக்கூடிய எக்ஸாமுக்கு நம்ம மினிமம் மார்க், நம்ம வந்து டார்கெட் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா, 300க்கு அட்லீஸ்ட் ஒரு 250 மார்க் அப்படின்னு நீங்கள் டார்கெட் வச்சுங்க. அந்த டார்கெட் வச்சு படிக்கும்பொழுது நீங்கள் 250க்கு அதை விட அதிகமாக நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு போகலாம். சரி, இப்போது இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வாய்ப்பு இருக்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷன் வந்து நவம்பர் 2021 கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருந்ததுன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுலேருந்து அந்த வீக்லேயே வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுக்கான அந்த கால அவகாசம் கொடுப்பாங்க. அது வந்து 1 மாதம் அளவில் அது வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த கால் ஃபார் பண்ணும்போது ஃப்ரம் டேட்டு அப்புறம் லாஸ்ட் டேட்டும் கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, எக்ஸாம்ஸ் வந்து அந்த கால் ஃபார் பண்ணதில் இருந்து 1-3 மாதம் அல்லது 1-2 மாதம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் நவம்பர் மாதம்னா, பிப்ரவரி 2022 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ரிசல்ட்டுக்கு இன்னும் 1 மாதம் நம்ம தள்ளி போகலாம், 1 மாதமோ அல்லது 2 மாதமோ அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் 2022 அல்லது ஏப்ரல் 2022 ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி வந்துருச்சுன்னா, ரிசல்ட் வந்துருச்சுன்னா இங்கே 2 விதமான ப்ராசஸ் நடக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் சொல்கிறது. ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸில் இருக்குது. அதனால் 5 மாதம் 6 மாதத்தில் நம்ம ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2021 கால் ஃபார் பண்ணாங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி எப்படின்னா தகுதி ஆகணும், என்னென்ன மாதிரியான போஸ்டிங் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, கல்வி தகுதிகள் என்ன, அப்புறம் வயதில் என்ன மாதிரியான தகுதிகள், அதுக்கப்புறம் எப்படி நம்ம எக்ஸாமினேஷனை எதிர்கொள்ளணும் அப்படின்ற தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தகவல்களுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.